ஐயா, இப்போ வந்து 10th ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து பக்கமாக வந்துச்சு. இப்போ ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. 11 பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ நம்ம பிள்ளைங்களும் 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறது தான் நம்ம இவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும், நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்ணி தான் செய்கிறோம். ஆனால் மொத்த நம்மளுடைய சொத்தே பிள்ளைகள் தான் அப்படிங்கிருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சூசைடை மேற்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம் அவங்களை இன்னும் கவனிக்கலையான்னு ஒரு சில எண்ணம் இருக்குது, இன்னும் அவங்கள புரிஞ்சிக்கலையான்னு ஒரு சில எண்ணம் இருக்குது, இல்லை அவங்கள இன்னும் எப்படி பார்த்துக்கணுங்கிறதில் கொஞ்சம் நம்ம அக்கறலாமல் இருக்கிறோமோ இல்லை வேறு மாதிரி பார்த்துக்கணுமாங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அப்புறம் வந்து இதில் பெற்றோருடைய கடமை என்னவாக இருக்கணும், பள்ளியுடைய நிர்வாகங்கள், ஆசிரியர்கள் அவங்க வந்து குழந்தைகளை எப்படி அணுகணும், ஒருத்தன் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடிய இதை ஏன் யாருமே கத்துறதில்லை? வெற்றிக்கு மாலை போடுற நாம் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருமே சொல்லித்தரலையாங்கய்யா, இதுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதை தான் நம்ம இதில் நீங்கள் வந்து தோல்வியை ஏற்றுக்கிறது தான் சரிங்கிறத நம்ம நிறையா பாடம் படிச்சிருந்தாலும் அதை எப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சொல்லணும். இதை அரசு இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து கொஞ்சம் ஒரு விரிவான கேள்விங்கய்யா. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கடந்த 2 நாட்களாக ஒரு 50-70 பேருக்கு மேலே இந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்கவுங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது, ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய மெயினான கடமையாக இருக்குங்கய்யா. அதனால் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு ஆன்சர் சொல்லணும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. அதாவது இது வந்து முதல்ல மாணவர்கள் மட்டும் இல்லை, சூசைட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கூட தெரிய வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை, படுத்தா தூக்கம் வரல, தூங்கிட்டோங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம், படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தூக்கம் மாதிரி தான் சாவுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நாம் இறந்து போயிட்டோன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சுது, எல்லா பிரச்சனையிலும் வெளியே வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. ஆனால் உண்மையிலே மரணம்னா என்ன? இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நம்ம இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் பாடி தான் நமக்கு தருது. அந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே ஒரு மனோ சரீரம்னுட்டு ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குன்னிட்டே ஒரு தனி சரீரம் இருக்குது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் நினைக்கிறோம் உடம்புக்குள்ளே தான் மனசு இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே உடம்போட போயிருந்தது மனசு, மனசுக்குள்ளே தான் அந்த உடம்பே இருக்குது. மனதினுடைய ஒரு சின்ன ஒரு உறுப்பு தான் உடல்ங்கிற மாதிரி தான். நாம் வந்து உடலுடைய ஒரு உறுப்பு தான் மனசுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் வந்து மனதினுடைய உறுப்பு தான் உடல். இப்போ நிறைய பேருக்கு பாதிப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ நாமளே தான் இறக்குறோன்னு வச்சுடுங்க, நாம் இறந்தது நமக்கே தெரியாது. ஏன்னா நாம் இருக்கிற மாதிரி தான், ஏன்னா நம்ம மனசுக்கு சாவு கிடையாது, மனசு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய என்னுடைய பழக்கமாக இருக்கிறவங்களே நிறைய அவர்களுடைய சொந்த அனுபவமே இருக்குது. அவங்க வந்து அந்த மனோசரீரத்தில் இருந்து பாடி விட்டு வெளியே வந்துடுவாங்க, பழையபடி பாடிக்குள்ளே போயிடுவாங்க. சிலவங்களுக்கு என்னென்னு சொன்னால் அப்படி வெளியே போயிட்டு பாடிக்குள்ளே திரும்புறது அவங்களுக்கு சுலபமாக இருக்குது, சிலவங்களுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஹீலிங் ப்ராசஸ் கொடுத்து தான் அவங்கள உள்ளே சேர்க்க வேண்டிய ஒரு தன்மையிலெல்லாம் கூட இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து அந்த மனோசரீரங்கிறது தான் நம்முடைய ரியல் சரீரம். அது அதுக்கு வந்து நீங்கள் மனோசரீரத்தில் வெளியே வந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லா செயல்களும் உங்களால் பண்ண முடியும். இந்த உடலுடைய உதவி இல்லாமலேயே எல்லா செயல்களும் உங்களால் பண்ண முடியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கவலையோடு வெளியே வந்தீங்களோ அந்த கவலை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்தீங்களோ அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு, நீங்கள் உடலோடு இருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சமாவது முடிஞ்ச அளவில் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும். நீங்கள் உடலை விட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பண்ண முடியாது. அதனால் இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் அது இன்னும் பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கிற தன்மைக்கு தான் வரும். இப்போ நிறையா பேர் கூட நம்ம இந்த ஆன்மீக கான்செப்டில் கூட நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழணும், மரணமே ஏற்படாத ஒரு தன்மை வரணும், அந்த நிலை அடையணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைக்கு போயிடணும்,
அந்த ஒரு பிறப்பற்ற நிலைக்கு போகணுங்கிற மாதிரிலாம் கூட நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. உண்மையில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ நினைக்கிறோம், ஏன்னா பிறவிங்கிறதே ஒரு துன்பமான ஒரு விஷயம், இந்த துன்பத்துக்குள்ளே மாட்டக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உண்மையில் அப்படியே கிடையாது. இப்போ நம்ம பாடி விட்டு வெளியே போயிட்டோன்னு சொன்னால் அடுத்த பிறப்புக்கு தான் முக்கியத்துவம் அங்கே வரும். ஒரு பிறப்பு எடுக்கணும் எடுக்கணுங்கிற ஒரு இன்டிக்கு ஒரு ஆசை, ஒரு ஆவேசம்தான், ஒரு ஆர்வம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து நினைக்கிறோம், ஏன்னா இப்போ இந்த விட்டு போயாச்சுன்னு சொன்னால் நிம்மதியாக இருப்போங்கிற மாதிரி அந்த சூட்சும சரீரம் வந்து சூட்சும உலகம், சூட்சும சரீரம் வந்து நிம்மதியான உலகம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளை அறியாமலே இருக்குது. அதனால் அப்படி கிடையாது, நம்ம பாடியோடு இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதனால் இருக்கிறவங்கள நல்ல ஆரோக்கியமான பாடியை வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் சிறப்பு. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இவங்க இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம்னு சொன்னால், ஒரு பெரியவங்க கூட நிறைய பிரச்சனைகளில் அவங்க எடுக்கிறது கூட ஒரு, ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்க பொறுப்புகளோடு இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த பொறுப்புகளை சுமத்துகிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொத்துங்கிறதே அவங்களுடைய இன்னசென்ஸ் தான் அவங்களுடைய சொத்து. அது வந்து உண்மையிலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்குது. இவன் நிறைய பொறுப்புகளை திணித்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த பொறுப்பை எப்படியோ ஒரு வகையில் சுமத்திடுறோம். அப்படி சுமத்துறதுனால என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், அந்த பொறுப்பு தான் நம்மளுக்கு பாரமாக சுமக்குது. அந்த பொறுப்பு தான் நமக்கு, அந்த பாரம் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அப்புறம் அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரணும்னே நினச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிடுறோம். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு நெருப்பு, அதாவது சொன்னால் சூசைட் பண்ணுறதுங்கிறது நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு தண்ணி ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லி இந்த தண்ணியை விட்டு வேறு தண்ணியில் குளிப்போமேன்னுட்டு சொல்லி சூடான தண்ணியில் குளிப்போமேன்னு குதிப்போமேன்னு நினச்சி உண்மையில் தண்ணியை விட்டு ஆசிட்டில் குதிக்கிறது தான் இந்த சூசைட் பண்ணுறதுங்கிறது. உண்மையில் நமக்கு வந்து அது தெரியல. நம்ம வந்து இந்த தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம வேறு எங்கேயோ போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் அது ரொம்ப மோசமான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும். இப்போ இதில் வந்து பெற்றோர்களுடைய கடமை என்ன, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னங்கிறது தான் இதில் முக்கியமானது. பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி தான், ஏன்னா பெற்றோர்கள் எல்லாருமே எஜுகேட்டடாக இருப்பாங்க, ரொம்ப ஞானிகளாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்கன்னு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க தலைவர்கள் தான் அந்த அரசியல் அமைப்புகளில் இருக்கிறவங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். இப்போ அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்களுமே யாரை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களும் இந்த மாதிரி நம்முடைய ஒரு கருத்துக்களை வெளியிடுறவங்க, நல்ல கருத்துக்களை சொல்கிறவங்க, இதை பின்பற்றி தான் அவங்களும் அரசியல் இதுகளுக்கு வராங்க. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ மொத்தத்தில் வந்து இந்த கருத்துக்கள் பதிவிடுறவங்க வந்து கொஞ்சம் நல்ல கருத்துக்களை பதிவிடுறவங்களுடைய எண்ணிக்கை கூடணும். நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிறவங்க என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுங்கும்போது, ஏன்னா சொல்ல போனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தினுடைய விளைவாக தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இந்த சமுதாயத்தில் இந்த விளைவு தான் நடக்கும். அப்போ அந்த சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகள், சமுதாயத்தினுடைய அணுகுமுறை எல்லாத்தையுமே நம்ம தரவாக மாற்றணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் நம்ம வெளியே தெரியக்கூடிய ஒரு சின்ன புண்ணை மட்டும் நம்ம ஆத்துறதுக்கு சரியில்லை. உள்ளே இருக்க காரணத்தையும் நம்ம இது பண்ணால் தான், அந்த 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 காயத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சால் தான் உண்மையான ஒரு மாற்றம் கிடைக்கும். அதனால் உண்மையான மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கு மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ நல்ல கருத்துக்கள் தான் இப்போ அந்த உலகத்துக்கு தேவை. நல்ல கருத்துக்களை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணவும் தெரியணும், கருத்துக்களை சொல்லவும் தெரியணும். அதனுடைய ஒரு ஒரு தாக்கத்தினால தான் உலகமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கருத்துக்கான வரவேற்பு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான தீர்வை அமைச்சா தான் சரியான தீர்வு கிடைக்கும். ஒரு பேசிக்கான தீர்வுக்கு நல்ல கருத்துக்கள் தான் உதவியாக இருக்க முடியும். அதனால் நல்ல கருத்துக்களை ஆதரவு கொடுத்து நல்ல கருத்துக்களை எல்லாருக்கும் ஹைலைட் பண்ணுறதுக்குள்ள முயற்சியை பண்ணுவோம்.